நீட் தேர்வில் 233 மதிப்பெண்கள் எடுத்து 7.5% உள் ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பிற்கு தேர்வான சேலத்தை சேர்ந்த மாணவன் ஸ்ரீனிவாசன் முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். அயோத்தியா பட்டணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்ற ஸ்ரீனிவாசன் என்ற மாணவர் அரசின் நீட் பயிற்சி மையத்தில் பயின்றார். முதலமைச்சர் அறிவித்த 7.5% உள் ஒதுக்கீடு மூலம் மருத்துவம் படிப்பதற்கு ஸ்ரீனிவாசனுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ள மாணவன் ஸ்ரீனிவாசன் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக சேலம் சென்று முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றதோடு உள் ஒதுக்கீடு வழங்கியமைக்காக நன்றி தெரிவித்தார். முதல்வர் அறிவித்த 7.5% அந்த இதை இடஒதுக்கீடில் நான் ஒரு மாணவனாக செலக்ட் ஆகிருக்கேங்க சார். இப்போ புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் அட்மிஷன் போட்டிருக்குங்க சார். முதலமைச்சர் பார்த்து நேரில் நன்றி தெரிவிச்சிட்டாங்க சார். இதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தின் 4 கூட்டுறவு சங்கங்கள் இணைந்து மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்திற்கு வழங்க வேண்டிய 51,75,000 ரூபாய் நிதிக்கான காசோலையை முதலமைச்சரிடம் வழங்கினர்.